அன்பு வணக்கத்துடன் நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதிர் வ்ளாக் சேனல். நம்ம கதிர் வ்ளாக் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆண்டர் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் பண்ணுற எல்லாருமே ஆத்மாக்களை காமிக்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விட தான் இந்த வீடியோ அமையப்போகுது. அங்கு காட்டப்படும் ஆத்மாக்கள் உருவங்கள் உண்மையா, அங்கு நிகழும் நிகழ்வுகள் உண்மையா, அங்கு எழும்பும் சத்தங்கள் உண்மையா அப்படிங்கிற கேள்வி என்னிடம் நிறையா பேர் முன் வச்சிங்க. அதற்குண்டான விடையாக இந்த வீடியோ அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க, லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவி யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே. நன்றிகளுடன் நான் உங்கள் கதிர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வீடியோஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோஸை எடுத்து எடிட்டிங் பண்ணி அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோஸை நம்மகிடம் கொண்டாந்து சேர்த்துறாங்க. அவங்களோட உழைப்பையும் திறமையும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அவங்கள ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் நம்மளுடைய பாராட்டுகளை அவங்க பெறும்போது நிச்சயம் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கிதுன்னு அவங்க நம்பிக்கையில் உற்சாகமாக பணிபுரியிறாங்க. ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸில் நடக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வியூஸ். வியூஸ் வரணுன்னா என்ன பண்ணணும்? ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வியூஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வியூஸ் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொடுக்கணும், மக்கள் அதை விரும்பி பார்க்குற அளவுக்கு, மக்களை கவர்ற அளவுக்கு தம்ப்லைன் கொடுக்கணும். இப்படி பல விஷயங்களை நம்ம செய்யணும். யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது, அதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. வியூஸ் கிடைக்கணும், நிறைய வியூஸ் போனால் மட்டும்தான் அந்த வீடியோவுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும், இல்லைனா அந்த வீடியோஸ் வேஸ்ட் ஆகிரும். எல்லா வீடியோஸ்க்கும் மானிட்டேஷன் கிடைக்குமானா அதில் பெரிய ப்ராப்ளம் வரும். நிறைய வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் கிடைக்காம போகும், காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், காப்பிரைட் கிளைம் வரும். இப்படி பல போராட்டங்களை கடந்து தான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ்களை வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப போராடுறாங்க, மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் எல்லா வீடியோஸும் கொடுக்குறாங்க. அப்படி தான் ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் எடுக்கிறவங்க எல்லாரை விட உச்சகட்டத்தை உச்சகட்டத்தில் முடிவெடுத்து நிறைய வீடியோஸ்கள் கொடுக்குறாங்க. போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் நிறையா ரிஸ்க்குகளை சந்தித்து, நிறைய சிரமங்களை சந்தித்து, நிறையா போராட்டங்களை சந்தித்து, அவங்களோட உழைப்பையும் திறமையும் எடிட்டிங்கில் அவங்களோட திறமையை காமிச்சு, இப்படி பல கோணங்களை காமிச்சு ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. அப்படி வீடியோஸ் கொடுக்கும்போது சில இடங்களில் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். இது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் எடுக்கிறோம்னே வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் ஆகி நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் போய் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எடிட்டிங் பண்ணி போன இடத்துல எல்லாமே கேமராவில் காமிச்சிட்டு எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துகிட்டு கொண்டாந்து போஸ்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? வியூஸ். அந்த வியூஸ் போடலன்னா உங்கள் மனசு என்ன கஷ்டப்படும்? நீங்கள் ஏன்னா அங்கே எடுத்ததை அப்படியே கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு எந்த மதிப்பும் கிடைக்காது. ஏன்னா பல நல்ல விஷயங்களை போட்டாலோ இல்லை முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாலோ அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வியூஸ் போகும். அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, உயிரை காப்பாற்றுற விஷயமா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் விரும்புகிறாங்க, இல்லைன்னா அந்த வீடியோஸை விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கோஸ்ட் ஹண்டர் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே சில சிரமங்களை எடுத்து தான் ஆகணும், சில உருவங்களை காமிச்சு தான் ஆகணும், சில இடங்களில் சில விஷயங்களை நிகழ்த்தி தான் ஆகணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அவங்களும் மறுக்க முடியாது, நம்மளும் மறுக்க முடியாது. அதை எப்படி காட்டணும், அதை எப்படி எடுக்கணும், அதில் தான் அவங்களுடைய திறமைகளும் சாமர்த்தியத்தனமும் இருக்குது. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மக்களை கவர்றதுக்கு பல போராட்டங்களை சந்திச்சு தான் ஆகணும். யூடியூபர் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தான் பண்ணுவேன், கரெக்டாக தான் பார்ப்பேன், கரெக்டாக தான் சொல்லுவேன், கரெக்டாக தான் செய்வேன் போனால் கண்டிப்பாக அது வியூஸ் போகாது, மக்களும் விரும்ப மாட்டாங்க. மக்களுக்கு ஒவ்வொரு நொடிகளும் அந்த வீடியோஸை பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன உருவம் வரும், அடுத்தது கேப்சர் பண்ணுவாங்களா உருவத்தை, சத்தங்கள் வருமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வீடியோஸுக்கு வியூஸ்களும் அதிகமாக போகும். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயங்களை கொடுத்தா மட்டும்தான் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே முன்னேற முடியும் அப்படிங்கிற காலகட்டங்களில். ஏன்னா போஸ்ட் ஆண்டர் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க, யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேனல் வச்சுருக்காங்க, நிறையா பேர் சேனல் வச்சுருக்காங்க. அதனால் இந்த போட்டி உலகத்தில் போட்டிகளை போட்டு தான் ஆகணும், நிறையா வீடியோஸ்கள் கொடுத்து தான் ஆகணும்,
நீங்க இப்படி கொடுத்தீங்க, நீங்க அப்படி கொடுத்தீங்க, நீங்க போற இடத்துலலாம் ஆத்மாக்கள் இருக்குமா, நீங்க போற இடத்துலலாம் இந்த மாதிரி நடக்குமா, இந்த கட்டத்துல இருக்குமா, இங்க இருக்குமா, அங்க இருக்குமான்னு கேள்விகள் நம்ம கேட்டறலாம். பட் அந்த வீடியோஸை கொடுக்கறதுக்கு அவங்க படுற கஷ்டங்களுக்கு பதில் யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் தன்னம்பிக்கையிலையும் அவங்க போராட்டங்கள் தொடருது. அவங்களுக்கு முடிஞ்ச வரை நம்ம ஆதரவை கொடுக்கணுமே தவிர அவங்கள வந்து நம்ம எந்த இடத்துலையும் அவங்க சோர்ந்து போக நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழும் நாட்களில் ஒவ்வொரு நாட்களையும் இழந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய வாழும் இன்னைக்கு பொழுது போச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் போச்சு. ஏன்னா எல்லாருமே திரும்பி போகக்கூடிய மனிதர்கள் தான். இந்த பூமியில் யாருமே வந்து பட்டா போட்டுட்டோ இல்லை இந்த பூமி நிரந்தரம்ட்டோ நம்ம வரல. எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் வந்தே தீரும். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது யூடியூப்பு. கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்தால் நம்ம எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைக்கும். ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொடுத்தே தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அதில் ஒரு நடிக்கிறாங்க, நடிகர் நடிகைகள் நடிக்கிறாங்க, ஒரு நல்ல கதையை கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்டான டாபிக் கொடுக்குறாங்க. நம்ம காஞ்சனா டூவே நம்ம எத்தனை தடவை பார்க்குறோம், காஞ்சனா ஒன்று நம்ம இப்போ டிவியில் போட்டாலும் பார்க்குறோம், இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணுமே தவிர இது நிஜமாக வரப்போதா, இது அதை பண்ண போதா, இதை பண்ண போதான்னு படம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு அந்த சந்தோஷமும் கிடைக்காது. குறைகளை மட்டுமே மனித வாழ்வில் கண்டுபிடித்து கொண்டிருந்தால் மனித வாழ்க்கை தொலைந்துவிடும், நிறைகளை கண்டுபிடித்தால் மனித வாழ்க்கை உயர்ந்துவிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களை சில இடங்களில் செஞ்சு தான் ஆகணும். அப்பேற்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்போர் வீடியோஸில் வர ஆத்மாக்கள் அனைத்தும் உண்மையான அனைத்தும் உண்மைன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் சில நிகழ்வுகள் நடக்கலாம், நடக்காமையும் இருக்காதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து அந்த வீடியோஸை கொடுக்கறதுக்கு நிறையாவே போராட்டங்களை சந்திக்கிறாங்க. அந்த போகிற இடத்துல சைக்கோ இருக்காங்களா, போகிற வழியில் போலீஸுக்கு பதில் சொல்லணுமா, அவங்க போகிறது அன்டைம், போகிற இடத்துல பாம்போ பல்லியோ பூச்சியோ இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் இருக்குமா, இதையும் கடந்து போகணும், சைக்கோ இருந்தால் சைக்கோவை கடந்து போகணும், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அவங்கள கடந்து போகணும், இப்படி பல விஷயங்களை கடந்து அந்த கட்டடத்துக்குள்ளே போய் வீடியோஸ் எடுத்து அந்த இடத்துக்காரங்க அனுமதி கொடுக்கணும், அவங்க ஏதாவது மறுப்பு தெரிவித்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாது, அப்படியும் போஸ்ட் பண்ணி அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும், இப்படி பல விஷயங்களை கடந்து தான் ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக எல்லாருமே சொல்லிடலாம். அது ஈஸியான விஷயங்கள் கிடையாது. எல்லாருமே யூடியூப்பில் எல்லா விஷயங்களையும் சம்பாதிச்சிட முடியாது. அதற்குண்டான அதிர்ஷ்டங்களும் உழைப்புகளும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களையும் ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பாகட்டும், எல்லாத்தையும் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம வெற்றி பெற முடியும். அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும், உண்மை என்று சொன்னாலும் சரி பொய் என்று சொன்னாலும் சரி, உங்கள் உழைப்புகளை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் மக்களுக்கு தொடர்ந்து ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை கொடுக்கறது உண்மை தான், அது வந்து நீடித்து வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றிகள் வணக்கங்களுடன் நான் உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிகள்.